ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மர்சிஸ் இன்ட்ரெஸ்ட். இன்றைக்கி பனானா பால்ஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் இந்த சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, இப்போது தேவையான பொருட்கள் பார்த்துட்டு வந்துடலாம். 2 பழம், 1 கப் கோதுமை மாவு, 2 டேபிள்ஸ்பூன் சுகர். ஓகே, இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு எந்த பழம் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், ஆனால் நல்லா பழுத்த பழமாக இருக்கணும். நான் இன்றைக்கி பேயம்பழம் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு பழத்தை ஸ்பூன் இல்லைனா ஃபோர்க் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறமா இனிப்புக்கு தகுந்த அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் விருப்பம் இல்லாதவங்க நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பழத்திலேயே இனிப்பு சுவை இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சமாக தான் சுகர் தேவைப்படும். 1 டீஸ்பூன் இல்லைனா 2 டீஸ்பூன் அளவு போதும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இந்த அளவு திக்காக வந்தால் போதும். இப்போ நான் லைட்டாக சோடா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், தேவையில்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கையில் ஆயில் இல்லைனா தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு மாவை எடுத்து லைட்டாக உருட்டி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரணும். அதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போ பொறிக்க ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் சின்ன சின்ன பால்ஸாக போட்டு எடுத்துக்கலாம். கையில் ஆயில் இல்லைனா தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும். இப்போது ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே அடுத்த பக்கத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே இதை எடுத்துக்கலாம். அவ்வளவே தான், பனானா பால்ஸ் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.